இறந்த மகன் எரிக்கப்பட்ட மயானத்தை விட்டு பிரிய மனமின்றி கடந்த 15 ஆண்டுகளாக மயானத்தில் பணி செய்தபடியே சுத்தம் செய்து பராமரித்து வருகிறார் அரங்கூரை சேர்ந்த அர்ஜுனன். என் மகன் சுரேந்திரன் ஒருத்தர் 18 வயசுல இறந்துட்டான். அவன் இறந்து முடிஞ்சதுக்கு பிறகு நான் தினமும் அந்த துயரத்தில் இந்த சுடுகாட்டிலே தான் வந்து உட்கார்ந்துருப்பேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுடுகாடை பார்த்தா ஒரு நரகளாகவே இருக்கும். ஒரு வெறும் முள் புதரும் முள் செடிங்களும் முளைச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். அதை நான் இதை மாற்றி அமைக்கலாம்ட்டு ஊர் பெரியவங்கள்ட்ட அனுமதி கேட்டேன். ஊர் அனுமதியோடு வந்து இதில் ஏகப்பட்ட மரச்செடிகளும் பூச்செடிகளும் எல்லாம் வச்சு உருவாக்கி ஒரு நந்தவனமாக ஆக்கி வச்சுருந்தேன். மகனின் நினைவாக மயானத்தில் தன் சொந்த செலவில் நிறைய மரக்கன்றுகள் பூச்செடிகளை நட்ட அர்ஜுனன் அவைகளுக்கு நீர் பாய்ச்ச மயானம் அருகே இருக்கும் நிலத்தின் உரிமையாளர்களுக்கு கட்டணம் கொடுத்து நீர் வசதியையும் பெற்றார். ஒரு கட்டத்தில் மயானத்தை கிராமத்தினரிடம் ஒப்படைத்துவிட்டு கேரளாவுக்கு கூலி வேலைக்கு சென்று விட்டார் அர்ஜுனன். கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு நான் திரும்பி வந்து பார்க்கும்போது பழைய நிலைமையாக மாறிடுச்சு. இதை பார்த்துட்டு திரும்ப போய் நான் இதை மறுபடி சீர்திருத்தம் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணாங்க. நீ வந்து கிராமத்தில் ஒப்படைச்சதுக்கு பிறகு நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னாங்க. கிராமத்தில் ஒப்படைச்சேன், ஆனால் அவங்க பராமரிக்கலை. நான் வளர்த்த மரம் அவங்க பார்க்க மாட்டாங்க. என் ஊச்சி உயிர் இருக்கும் வரைக்கும் நான் தான் இதை பார்ப்பேன். எனக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அதனால் இதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதோட சின்ன வருஷத்தோடு நான் வெளிக்கிளம்பி வந்துட்டேன். குடும்பத்தில் இப்போ நான் இல்லை. வெளியில் வந்து 6 வருஷம் ஆகுது. நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கருவாடு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குடும்பத்தாரின் எதிர்ப்பு காரணமாக தற்போது வாடகை வீட்டில் தனியாக வாழ்ந்து வரும் அர்ஜுனன் தினமும் கருவாடு விற்று அதில் வரும் வருமானத்தை வைத்து மயானத்தை பராமரித்து வருகிறார். அர்ஜுனனின் இந்த பணிக்கு அரங்கூர் கிராம மக்களும் உறுதுணையாக இருக்கின்றனர். அவர் சம்பாதிக்கிறத பூரா இதில் தான் போட்டார். கண்ணு வாங்க, செடி வாங்க, தண்ணி ஊற்ற, களை வெட்ட. நாங்கள் இதுக்கு வேலைக்கே வந்திருக்கிறோம். களை வெட்டுறதுக்கு நாங்கள் வந்து வெட்டி கொடுத்துருவோம். ஆனால் நாங்கள் ஃப்ரீயாக வெட்டி கொடுக்கல. இல்லை, காசு வாங்கிட்டு தானே வெட்டி கொடுக்குறோம். எங்களுக்கு இது சுருக்காடு தான், நாங்கள் ஃப்ரீயாக வெட்டி கொடுக்கலாம். எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இல்லை, எத்தனையோ ஊரில் என் வயசுக்கு நான் சுருக்காட்டை பார்க்குறேன். எங்கள் ஊர் சுருக்காடு குறைக்கல இருக்குது, அதெல்லாம் முள்ளுக்காடாக இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. அப்போ இந்த உண்டாக்குனா அவருக்கு நம்ம நன்றி சொல்லியே தீரணும். இது ஒரு ஓய்வு கூட மாதிரி இந்த இடம் அமைஞ்சு போச்சு. இளைஞர்களும் பெரிய முதியோர்களும் பெண்களும் எல்லாருமே இங்கே வந்து ஓய்வு எடுத்து இங்கே உள்ள பழங்கள்லாம் கிடைக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இங்கேயே இருந்து படுத்து தூங்கிட்டு நல்லா நிம்மதியாக திருப்தியாக இருந்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு. எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி செஞ்சால் செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ அந்த சாமிக்கு செய்கிறோம், தப்பு இல்லை, செய்யுங்க. நம்ம பெற்றவங்க நம்மளை காப்பாற்றினவங்க தானே. சொத்து கொடுத்தா தாத்தா பாட்டி, பெற்று வளர்த்தா அம்மா அப்பா, நாளைக்கு நாமளும் வந்து இங்கே தங்கக்கூடிய இடம் தானே. ஏன் இதை மாற்றி அமைக்கக்கூடாதா? அது கருவேலி காடு முள்ளுக்காடாக மனுஷன் உள்ளே கூட போக முடியாத ஊருங்கள்லாம் நிறைய ஊரை நான் பார்க்குறேன். அதை மாற்றி ஏன் அமைக்கக்கூடாது? அந்த மாதிரி சிந்தனை இளைஞருக்கும் ஊர்க்காரங்களுக்கும் வந்தாக்க நம்ம ஊர் மயானங்கள்லாம் பசுமையாக மாறிடும். இது மாதிரி